Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம வெறும் 5 நிமிஷத்துல ஈஸியா பண்ற பிரெட் கொத்து மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு pan எடுத்துக்கறேன். இது pan கொஞ்சம் சூடாகட்டும். 5 பிரெட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சூடானது இதல நம்ம சேர்த்துறலாம். இது அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது நல்லா டோஸ்ட் ஆயிருச்சு. நான் இப்போ இதை எடுத்துக்கறேன். இப்போ அதே panல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில 1/2 டீஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம், 5 பிரெட்க்கு 2 பெரிய வெங்காயம் கரெக்டா இருக்கும். இது கொஞ்சம் பொன்னிறமா வதங்கட்டும். இப்போ இதில 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதல கட் பண்ணி வச்சிருக்க 1 தக்காளி இதே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதல 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 50 கிராம் குடைமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறிட்டோன்னா பிரெட் வந்து உதிர்ந்துடும். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான பிரெட் கொத்து மசாலா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் கொத்து மசாலா நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ணிடலாம். உங்ககிட்ட குடமிளகாய் இல்லைன்னா நீங்கள் குடமிளகாய் சேர்க்காமலும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.